இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாச பிணைப்புக்கான பிரச்சனையாக தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. பாச போராட்டம் வந்து இப்போ அதிகரிக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரதாமாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ மாயனும் கிளம்பி வரப்போறாரு. மாயன் கிளம்பி வந்ததுக்கப்புறம் சாரதா என்ன பேச போகிறாங்க, பேசுனதுக்கு பிறகாச்சும் மாயன் கொஞ்சம் தெரிவாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு நடுவில் முத்துராசுடைய கொலை வழக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் என்னமோ ஏற்கனவே அது பாதியில் விட்டு போன மாதிரி இருக்குது. அந்த பாடியை காணும் தேடிட்டு இருந்தார்ல, அவர் வந்து திருப்பி அந்த போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்திருக்காங்க கார்த்திகா அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கதை இருக்கணும். மாறன் கிளப்புன அந்த நெருப்பு வந்து பெருசாகி அதனால வந்து இவங்க எல்லாருமே வந்து திருப்பி வந்து முத்துராசோட கொலை வழக்கை வச்சு இவங்க விசாரிக்க ஆரம்பிச்சு கடைசியாக மாறன் தான் அங்கே பேசினான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எங்கள்கிட்ட சமாதானம் பேசுகிற மாதிரி பேசிட்டு இங்கே மொத்தமாக தங்கச்சிங்களாம் ஜெயிலில் போடுறதுக்கு பிளான் பண்ணுறியா அப்படின்னு மாயன் கோவப்பட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்து திருப்பி பழையபடியும் அவங்க கோவமாக இருக்க சாரதாமா வேறு வழி இல்லாமல் ஒரு பையனை தான் சூஸ் பண்ணணும்னா மாறனை சூஸ் பண்ணி இதை வச்சு சண்டைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு எடுத்த உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்க்க விட மாட்டாங்கன்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெண்டு பேரும் இப்போயே சேர்த்துருவாங்க, அதுக்கு பதிலாக முத்துராசு திருப்பி வந்துடுவார், முத்துராசு அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாத்தையும் வச்சு சிதம்பரம் மாசாணின்னு சொல்லிட்டு திருப்பி பழைய எப்படி இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த கதை எப்படி போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் மாயனா மாறனா உங்கள் சப்போர்ட் யாருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.